வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் வேறு கல்லூரியில் டிரான்ஸ்பர் ஆக வேண்டுமா? மெட்ஜாய் ஓவர்சீஸ் எஜுகேஷனை அணுகுங்கள். உங்க மார்க்கெட்டிங்க்கு நிறைய நம்பர் யூஸ் பண்றீங்களா? ஒரே நம்பர் கிளவுட் ஃபோன் யூஸ் பண்ணுங்க, கவலை விடுங்க. பிஹைண்ட் லுக்ஸ் பர்சனல்ஸ் வித் தாரால இன்னைக்கு என் கூட மோஸ்ட் டேலண்டட் டைரக்டர் மோகன் ராஜா சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம், ரொம்ப சந்தோஷம். பிஹைண்ட் லுக்ஸ்க்கு தேங்க்ஸ், அண்ட் தாரா தேங்க்யூ சோ மச், பிகாஸ் நல்ல அக்கேஷன்ல எனக்கும் வந்து என்னோட லைஃப்ல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கான டைம்ல உங்களுக்கு பேச சந்தோஷமா இருக்கு. ஜெயம், ரசிகர்களுக்கு முதல்ல நன்றி. அந்த படம் வந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய மரியாதை கிடைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த படம் வந்து என்ன சொல்றது, எப்படி ஓடிச்சு, அதாவது முதல் நாள் தியேட்டர் நான் உதயம் தியேட்டர்ல தான் பார்த்தேன் அந்த படத்தை. அதுக்குரிய மொமெண்ட்ஸ், நானு ரவி நின்றுகிட்டு, அப்ப நாங்க யாரும் கூட தெரியாது பெருசா, அந்த எதிர்கிட்ட நின்றுகிட்டு ஃபர்ஸ்ட் ஷோ 11:30 ஷோ பாக்குறோம் அந்த June 21, 2003 அதை பார்க்கும்போது மொத்தமா, அதாவது இந்த ரவி வந்து செகண்ட் ஹாஃப்ல சைக்கிள் அந்த செவர் மலை ஏறுற ஒரு சீன் இருக்கும், சைக்கிள் சதா வச்சுக்கிட்டு இந்த சீன்லாம் வந்து அந்த இடத்ததான் மொமெண்ட் ஞாபகம் எனக்கு. இந்த செவத்தை நோக்கி ஓடுறான், சைக்கிள் இடிச்சிருப்போம்னு நினைச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுவானே தெரியல, பின்னாடி துரத்திட்டு இருக்காங்க, வந்து 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 ஒரு பலக மேல ஏறி இந்த செவத்து மலை ஏறின உடனே மொத்த தியேட்டரும் எந்திரிச்சு தட்டு எந்திரிச்சு நின்று அப்படியே ஓனா அப்படியே அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கு. ஸோ என்னன்னா அந்த மாதிரி நிறைய செரிஷிங் மொமெண்ட்ஸ் அதுல இருக்கிற விஷயம். ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ், இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு படத்தை அப்படி சிறப்பா பண்ணனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த டிராவல் போயிட்டு இருக்காது. ஃபர்ஸ்ட் ஷாட் ஞாபகம் இருக்கா சார்? அது அது வைக்கும் போது கிடைக்கிற ஹை வேற மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன். அது வந்து அபிஷியலா ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து நாங்க முகூர்த்தம் பண்ணும்போது ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய கொடுப்பனையா தான் இருந்துச்சு. என்னன்னாக்கா கமல் சார் வந்து டைரக்ட் பண்ணாங்க பூஜா அன்னைக்கு, அந்த படம் வந்து பூஜைக்கு கமல் சார் வந்து சீஃப் கெஸ்டா வந்து அவங்க ரவிக்கும் சதாவுக்கும் ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க டைரக்ட் பண்ணாங்க. கேமரா சுவிச் ஆன் பண்ணது கேஎஸ் ரவிக்குமார் சார் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு லைஃப்ல ஃபர்ஸ்ட் தமிழ்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணும்போது அது ஒரு ஹை தானே, அது அதோட என்ன பிளெஸிங் இருக்கு. அந்த மாதிரி அப்பா வந்து கைட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ரவி வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் பண்றதுக்கு முன்னாடி முன்னா ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ல வந்து பராசக்தி எல்லாம் வந்து சிவாஜி சார் ஃபர்ஸ்ட் ஷாட் நடிச்ச ஒரு ஸ்டாச்சு இருப்பாங்க, அந்த இடத்துல போயிட்டு கீழே விழுந்து வணங்கி அந்த இடத்த நாங்க பிளெஸிங் வாங்கிக்கிட்டோம். இதெல்லாமே வந்து ரவி வந்து அப்பா மாதிரி, அப்பா வந்து பெரிய சிவாஜி சாருடைய ஃபேன் அப்பா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, அந்த இடத்துக்கு அந்த ஸ்டாச்சு கிட்ட போய் அவங்கள ஆசீர்வாதம் வாங்க வச்சு, இதெல்லாமே நினைவுகள் இருக்குது. அதை தாண்டி என்னன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த பூஜை இங்க போட்டோமே தவிர அது அடுத்தது வந்து உடுமலைப்பேட்டையில தான் ஷூட்டிங் ஆரம்பிச்சோம். அதாவது கோடி கோடி மின்னல்கள் பாட்டு தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இங்கிருந்து எடுத்துட்டு போய் முதல்ல ஆரம்பிச்சோம். இங்கத்துல ஒரு நல்ல விஷயமும் சொல்லணும், எப்பவுமே எங்களை மாதிரி ஒரு டைரக்டர்ஸ்க்கு ஒரு அதுவும் ஒரு டெபு டைரக்டர்ஸ்க்கு ஆரம்ப நாட்கள் எப்படின்னாக்க இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, முதல்ல வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணுவாங்க சூழ்நிலைகள் என்னன்னாக்க. அதனால எப்பவுமே வந்து அது ஒரு ஒரு சாங்ஸை வந்து முதல்ல ஸ்டார்டிங் வைக்கும்போது என்னன்னா அவங்க பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா இருப்பாங்க. இன்னொரு ஒரு மியூசிக் வந்து கரெக்டான ஒரு கொரியோகிராஃபர் கொண்டு வந்து கொடுக்கும் ஆடியோ, அந்த ஃப்ரெஷ்ஷா ரவியும் ஃப்ரெஷ்ஷு எல்லாமே இருக்கும்போது என்னன்னாக்க அந்த கோடி கோடி மின்னல்கள் சாங்கை முதல் பொறுப்பை வந்து நானும் மின்னல்கள் சத்தம் வருது, குக்கூனு வந்து ரவி பின்னாடி வர்றது, அவ வந்து ஓடி போறது, இதுதான் முதல்ல ஷூட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஒரு மாந்தோப்புல தான் எடுத்த மாதிரி ஞாபகம் எனக்கு, மாந்தோப்புல. அப்போ என்னன்னா ரொம்ப அழகா நான் அப்போ சொன்ன மாதிரி ஞாபகம், ரவிக்கு வந்து முதல் முறை நடிக்க போறான் அப்படிங்கிற ஒரு பதட்டமும் சரி, அது வந்து இயல்பு மேட்ச் ஆயிடுச்சு. இல்லைன்னா அந்த பெண்ணை வந்து அவன் காதலிக்கிற பெண்ணை முதல் முறையா தனிமையில சந்திக்க போறான், அந்த கோடி கோடி மின்னல்கள் பாட்டு, அந்த அதாவது கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதுங்கிறது வந்து அது காதலுடைய தயக்கமாகவும் இருக்கலாம், நம்ம நடிகரா முதல் சீன் இல்லையா, அந்த தயக்கம் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரவிட்ட சொல்லிட்டு இருப்பேன், ரொம்ப நீ உண்மையிலே பயப்படுறியா இல்ல அந்த பெண்ணுகிட்ட நெருக்கமா போறியா பயப்படுறியாங்கிறது தெரியாத அளவு கூட அதான் நம்ம நடிப்புன்னு அவன் சொல்லுவான், எப்படி நம்ம நடிப்போம்மா, டேய் நீ நடிக்கல, நீ வந்து இயல்பாவே பதக்கமா இருக்க, அது மேட்ச் ஆயிடுச்சு சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாந்தாப்புல அந்த ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் கிட்டத்தட்ட ஓடி பிடிச்ச மாதிரி போய் இந்த மீட் பண்றதுதான் நாங்க ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணோம். அது ரொம்ப அழகா அமைஞ்சது கூட அது. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் அது. அதுக்கப்புறமா அந்த படமே வந்து என்னன்னா அது வந்து ரொம்ப ஈஸியா நம்ம லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு போயிடுவோம்,
ஆனா அது வந்து ஒரு பெரிய த்ரில்லர் ஃபார்மேட்ல அது இன்னும் சொல்ல போனா என்னை வந்து யாரோ கிண்டல் பண்ணாங்க. அப்போ என்னன்னாக்க செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் வந்து முக்கால் மணி நேரம் ஓடுது கிளைமேக்ஸ் அப்படின்னாங்க. இல்லையே அப்படிலாம் இல்லையே, படம் செகண்ட் ஆஃப் ஃபுல்லா கிளைமேக்ஸ் தானே அப்படின்னு சொல்லுவேன் நான். ஒரு மாதிரி என்னன்னா அது கிட்டத்தட்ட இன்டர்வல் முடிச்சு உள்ள வந்ததுல இருந்தே அது ஒரு கிளைமேக்ஸ் ஃபீல்ல தான் இருக்கும், அந்த ரன்ல தான் இருப்பாங்க அவங்க. சோ என்னன்னா அது வெறும் ஒரு நம்ம கேட்க மென்மையான காதல் கதையா தெரியுமே தவிர அது அவ்வளவு வந்து கஷ்டமான விஷயங்களை வந்து இன்வால்வ் பண்ண ஒரு படம் தான் அது. அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா அந்த படத்துடைய ப்ரிவியூ ஷோக்கு நாங்க வந்து தனியா ஷோ போடல, ஒரு டெக்னீஷியன்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் காப்பி போட போறோம். இந்த படத்தை பத்தி கேள்விப்பட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து போன் பண்ணி எங்கிட்ட வந்து இந்த படம் நீங்க ரீமேக், அப்பாவுக்கு ரொம்ப பழக்கமானவங்க நண்பர் ரஜினிகாந்த் சாருக்கு, அவங்க போன் பண்ணி இந்த படம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டோம்னா இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன், நாளைக்கு நான் ஷோ போடுவேன் நம்ம பார்ப்போம்னு சொன்னாங்க. இல்ல இல்ல இப்ப நீங்க ஷோ போடுறேன் கேள்விப்பட்டேன் டெக்னீஷியன் ஷோன்னு சொன்னா நானே வரேன்னு சொல்லிட்டு அவர் சார் சொல்லிட்டு அந்த ஈவினிங் ஒரு 6:30 ஷோக்கு சார் ஒரு 5:00 போன் பண்ணி அவராகவே கேட்டு வந்தாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி மொத்தம் வந்தாங்க. வந்துட்டு பிரசாத் லேப்ல தான் ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் ஷோல சார் உட்காந்து பார்த்தாங்க. வந்து பார்த்துட்டு ஒரே கேள்வி தான் கேட்டாங்க, சார் முதல் படம் நீங்க வந்து என்ட்ராயி இங்க வந்து வரீங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு இப்படி ஒரு பிரம்மாண்டமா எப்படி தைரியம் வந்துச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு அப்பாவை கேட்டாங்க. அதாவது அமேசிங்கா இவ்வளோ விஷுவல் எக்ஸ்ட்ராவகன்ஸாவா இருக்கு படம், இவ்வளவு ஸ்பிளண்டரா இருக்கு, அப்படியே இவ்வளவு செலவு, இவ்வளவு ட்ரெயின் ஆகட்டும் இந்த கூட்டம் ஆகட்டும் இப்படி எப்படி நீங்க பண்ண துணிச்சல்னு அப்பா பார்த்து கேட்டாங்க. கேட்கும்போது அப்பா சொன்ன ஒரே வார்த்தை தான், இது வந்து நான் பணத்துக்காக நான் இந்த படத்தை நான் பண்ணல, என்னுடைய பிள்ளைங்களுடைய ஒரு வருங்காலத்துக்காக தான் நான் பண்றேன், அது ஒரு அடிப்படை அஸ்திவாரம் இது, இந்த அஸ்திவாரத்தை ஒழுங்கா போட்டதான் அவங்களோட லைஃப் நல்லா இருக்கும், அதுக்காக நான் காசு பண்ணும். ஏன்னா அன்னைக்கு ஜெயம் படம் பண்ணும்போது பிசினஸ் வந்து ஜீரோ, அன்னைக்கு வந்து அந்த படம் வந்து தெலுங்குல ஓடிச்சு அதுல தாண்டி நம்ம பண்றோங்கிறத ஒன்னு தாண்டி வேற அடையாளங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ எதுவுமே என்னன்னாக்க படம் ஓடி நமக்கு வந்து அந்த ரிட்டர்ன் வந்தால் தான் உண்டு. ஸோ அதுக்காக வந்து எல்லாமே ரிஸ்கையும் அப்பா எடுத்து தான் பண்ணாங்க. அது வந்து ரஜினி சாரே அவ்வளோ பிரம்மாண்டமா, அதாவது அவ்வளோ ஒரு வியப்பா கேட்டாரு, எப்படி உங்களுக்கு அந்த தைரியம் வச்சுன்னு கேட்டாங்க. ஸோ அந்த நாள் அன்னைக்கு வந்து எங்க ரெண்டு பேரும் சார் பிளஸ் பண்ணாங்க. இதெல்லாமே மறக்க முடியாத, ஜெயம்புரத்துக்கு மறக்க முடியாத விஷயங்கள் தான் சார். அண்ட் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஒரு விஷயம், ஒரு காஸ்டிங் கரெக்டா பண்ணிட்டோம்னாலே வந்து ஹாஃப் ஆஃப் தி மூவி இஸ் டன் அது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். சோ எப்படி காஸ்டிங் ப்ராசஸ், அந்த ஃபர்ஸ்ட் டைமர் அப்படின்ற மாதிரி ஒரு பிராண்டிங் உங்க மேல இருந்ததா, இல்ல நீங்க நீங்க கேட்டது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டா அமைஞ்சதா, எப்படி உங்களை சுத்தி இருந்தவங்க நம்பினாங்களா நீங்க கேக்குற அந்த காஸ்டிங் இதுல கரெக்டா இருக்கும் அப்படின்றது, அந்த விஷயம் சொல்லுங்க சார். ஆமா, அது வந்து ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. என்னன்னா இப்போ என்ன கேட்பாங்க, நீங்க ஏன் வந்து புதுமுகங்கள் வச்சு படம் பண்ணலன்னு கேட்பாங்க, இப்ப கேட்டுருப்பாங்க. ஏன்னா என் முத படமே வந்து தமிழ்ல புதுமுகங்கள் தானே, ரவியூர் புதுமுகம், சதா புதுமுகம், கோபிச்சந்த் புதுமுகம், எல்லாருமே புதுமுகங்கள் தான் அந்த படத்தை அந்த பொறுத்த வரைக்கும். சோ எதுக்குன்னா அந்த படத்துல ஒரு லக்கியா என்ன அமைஞ்சதுனாக்க புதுமுகங்கள் தான் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்து அந்த படத்துக்கு இருந்துச்சு. ஸோ அதை தாண்டி ஒரு பெரிய ஸ்டார்ஸ் வந்து அந்த படத்துக்கு வந்து தேவைப்படல, அதனால நீங்க சொல்ற அந்த சிரமம் வந்து ஒன்றும் ஏற்படலை. பட் ஆனால் ட்ரிக்கியா நான் சொல்ல காரணம் என்னன்னா, அப்போ வந்து இளவரசு சார் வந்து நான் ரொம்ப அழகா வந்துட்டு இருந்தாரு. அவர் வந்து அந்த முதல்ல பொற்காலம் அந்த மாதிரி படங்கள் ஆகட்டும், அப்புறமா நாங்கள் பண்ணும்போது இந்த பகவதி படம் நினைக்கிறேன் அந்த மாதிரி படங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணிருந்தாங்க இளவரசு சார். அப்புறம் மயில்சாமி சார் வந்து அப்போ இந்த காமெடி டைம்ல வந்து அவர் ரொம்ப ஃபேமஸா இருந்தாரு. இந்த மாதிரி பிக் பண்ண ஆட்கள் அப்போ என்னன்னாக்க ராஜீவ் அவர்களும் நிலகர் ரவி அவர்களும் கொஞ்ச நாள் நடிக்காம இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சாய்ஸஸ் இருக்கிறது, பிரகதி வந்து மறுபடியும் அம்மாவா நடிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மனோ பிரியாங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவர் ரவியோட அம்மாவை நடிச்சவங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸாக்ட்லி அவங்க ரொம்ப ஸ்வீட் ஆஃப் கரெக்ட், அவங்க ரொம்ப நல்ல இப்ப அவங்க அவங்க வந்து படத்துக்கு இன்னொரு பயங்கரமான ஒரு காமெடி சைட்ல ரொம்ப ஒரு சப்போர்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் அவங்க அவங்க ஆகட்டும். ஸோ நிறைய நல்ல அழகான டீம் அமைஞ்சது அது. அது ஒரு மாதிரி அந்த படத்துக்கு அந்த நியூனஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் ஆச்சு. அது வந்து கோபிச்சந்த் வந்து தெலுங்குல பண்ணியிருந்தாங்க, ஆனா இங்க ரொம்ப பாத்தீங்கன்னாக்க கோபிச்சந்த் வரும்போது அவர் நிஜம்னு தெலுங்கு ஒரு படம் பண்ணாரு அந்த டைம்ல. அப்ப வந்து அந்த படத்துல மொட்டை அடிச்சிருந்தாரு அவர் வந்து, நீங்க நம்ப மாட்டீங்க ஜெயம் படத்தை ஃபுல்லாவே விக்கு தான், அவர் ஒரிஜினல் ஹேர் கிடையாது கோபிச்சந்துக்கு, அவர் வந்து புல் பிலிம் அவர் விக்கு தான், அந்த விக்க நேச்சுரலா பண்ணி அந்த மாதிரி டக்குன்னு வந்து நிக்கிறாரு ராஜா என்ன மன்னிச்சிரு நான் வந்து இப்பதான் வந்தேன் சொல்லி சொன்னாரு ஏதோ வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் ஒரு விக்கு ரெடி பண்ணி பண்ணோம். அந்த மாதிரி நிறைய நிறைய நினைவுகள், அதாவது முரட்டுக்காலை படம் ஷூட் பண்ண பர்டிகுலர் லொகேஷன் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கு, அந்த முரட்டுக்காலை தான் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ஆரியங்காவு வந்து தென்மலை போற வழியில வந்து நடக்கிற ஸ்டேஷன் வண்டி வண்டி ரயில் வண்டி சாங்கு அந்த இது வந்து, அதாவது அன்னைக்கெல்லாம் நாங்கெல்லாம் உயிரே போயிடுச்சுன்னு நினைச்சோம், ஏன்னா அவ்வளோ டால் பிரிட்ஜ்ல ஏதோ மேல நிக்க வச்சு எல்லாரும் ட்ரெயின் உள்ள போயாச்சு
அங்க போய் நின்னோம்னா கடிச்ச காத்துல மொத்தமா விழுந்துருவோங்கிற அளவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த நொண்டியில் வந்து உயிர் போயிடுச்சுன்னு தான் நினைச்சோம் எல்லாருமே. அப்படியே அந்த ட்ரெயினை கப்பன் பிடிச்சிக்கிட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துக்கு அட்ஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் டான்ஸே ஆனோம். ஹேட்ஸ் ஆஃப் அந்த டான்சர்ஸ்க்கு ஆகட்டும், அன்னைக்கு வந்து ஹோல் யூனிட் ஆகட்டும். ரத்னவேலு கேமராமேன் சார் இந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஞாபகம் வராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அக்கேலாங்கிற ட்ரெயின் வந்து 80 feet கிரேன் அது. அந்த 80 feet கிரேனை வந்து நாங்கள் ட்ரெயின் மேலே ஏற்றிட்டோம். மூவிங் ட்ரெயினில் அந்த 80 feet கிரேனை முதல் முதல்ல ஏற்றுனது என்னன்னாக்கா, ஏன்னா அப்போ அந்த டைமில் தில்சே எல்லாம் வந்த டைம்ல என்னன்னாக்கா அந்த அக்கேலா ட்ரெயின் வந்து வெளியே இருக்கும், ட்ரெயினை வந்து அது கேப்சர் பண்ணும். டாப் ஆங்கிள் ட்ரெயின்லாம் அது வெளியே கேப்சர் பண்ணும். அது ரொம்ப வியப்பாக இருந்த ஒரு விஷயம். ரத்னவேல் சார் என்ன பண்ணார், அதான் அவங்க வெளியே பண்ணிட்டாங்களே நம்ம ட்ரெயின்ல ஏற்றிடுவோம்னு சொல்லிட்டு அந்த 80 feet ட்ரெயினை வந்து நாங்கள் ட்ரெயின் மேலே ஏற்றுனோம். நாங்கள் மூவிங் ட்ரெயினில் ஏற்றுனோம். ஸோ அந்த விஷயங்கள் ஆகட்டும். அதே மாதிரி நம்மள சொன்ன மாதிரி அதாவது செந்தூரப்பூவே, அப்புறம் வந்து முரட்டுக்காலை, இந்த மாதிரி பட பெரிய பெரிய படங்கள்ல தான் வந்து இத்தனை நாள் ட்ரெயின் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டெபுவா வந்து டைரக்டராகவும் ரவியும் வந்து வந்து இந்த படம் வரும்போது என்னன்னா கிட்டத்தட்ட 18 days ட்ரெயினை வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம். அது வந்து எந்த ஒரு டேரக்டரோ ஹீரோவோ டெபுவா வந்த படங்களுக்கு யாரும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சர் சொல்றாங்க 18 days ஆஃப் ட்ரெயின் ஷூட்டிங்க. இந்த மாதிரி அது சொல்லிட்டே போலாம். அந்த படத்துடைய கவிதையே தெரியுமா பாட்டு வந்து எல்லாம் இருக்கு இல்லையா? அதுதான் அது ஒரு வியப்பான விஷயம். இப்ப பாக்கும்போது எப்படி வந்து லைக் வந்து இப்ப சில நேரங்கள்ல வந்து ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் போது அந்த அந்த கயிறு போடுறதோ ஹானஸ் போடுறதோ வந்து நம்ம நமக்கு வந்து இருக்கும் போல இருக்குன்னு நினைப்போம். அதவே ஓப்பனா காமிச்சு அந்த ஐடியா ஒரு செகண்ட் அவங்க அப்பா எழுந்து வரும்போது எல்லாருமே வந்து பதட்டத்துல நேர்ந்து அந்த அந்த வேர்வை துளி விழுறது எல்லாமே வந்து ஒரு மாதிரி அந்த பாட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அமைப்பா இருந்தது. எப்படி அந்த ஐடியா வந்தது சார்? இல்ல அது வந்து ஒரிஜினல்ல இருந்த ஒரு விஷயம் தான். தெலுங்குல நம்ம இருந்த ஒரு விஷயம். நம்ம வந்து என்னன்னா முடிஞ்ச அளவு நான் என்ன பண்ணேன்னா எந்த விஷயத்துலயாவது அது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியலோட நல்லா பண்ணணும் நம்ம அப்படிங்கிறதுல ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா நான் சேலஞ்ச் பண்ண முடியும். நான் பண்ண ரீமேக்ஸ் எல்லாத்துலயுமே வந்து அந்த பர்டிகுலர் ஷார்ட்டை விட நான் ஏதாவது ஒரு இம்ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு 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 வீராப்பதான் பண்ணிருக்கேன் நான் அந்த விதத்துல. அதுல பர்டிகுலரா அந்த சீக்வன்ஸ் வந்து நான் ஒரு பக்கம் இம்ப்ரூவ் பண்ண ரத்னவேல் சார் வந்து என்ன பண்ணார், ஓட்டை பிரிச்ச உடனே அவர் என்ன பண்ணார், உள்ள வந்து உங்களுக்கு வார்ம் லைட்டிங் இருக்கும், அந்த ஓட்டு வழியா வர்றது வந்து அந்த ஒரு நிலா வெடிச்ச மாதிரி ஒரு ரே ஆஃப் ஒரு ப்ளூ லைட் இருக்கும், அங்க ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் இருக்கும், அது பார்த்தா ஒரு அழகான ஒரு ஃபீலை கொடுத்துச்சது. ஸோ லைட்டிங்ல ஆகட்டும், அந்த பர்டிகுலர் நீங்க சொன்ன மாதிரி தான், அங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர் தேவை, ஒரு ஃபைட் மாஸ்டர் தேவை. ஹார்னஸ் எல்லாம் போடும்போது இன்னைக்கு இருக்கிற ஹார்னஸ் அளவுக்கு அது வந்து அவ்வளவு சொஃபிஸ்டிகேட்டான விஷயம் கிடையாது. அது வந்து இந்த உடகம் மொத்தம் இருக்கக்கூடிய அந்த கயிறு அந்த இரும்பு கம்பியை வந்து வச்சுக்கிட்டு லவ் எக்ஸ்பிரஷன் தர வேண்டிய ஒரு கட்டாயம் ரவிக்கு. அது வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பர்டிகுலரா இன்னைக்கு எல்லாம் வந்தா என்ன கேட்டா உதச்சு அனுப்புவான், அவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கோம் அன்னைக்கு. இல்லைன்னா அந்த பர்டிகுலர் ஷார்ட் இருக்கு மேலேருந்து அவங்க கயிறை விட்ட உடனே தப்புன்னு விட போவாங்க. இந்த விழுற ஷார்ட் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஷார்ட்ல வந்து இன்னமும் திருப்தியா வரவே இல்லை. யூ ஓன்ட் பிலீவ் 19 takes. அதாவது என்னன்னா தன் உடம்பு தன் கண்ட்ரோல் இல்லை, மேல தொங்கிட்டு இருப்பாங்க, கயிறை விட்டு பிடிக்கணும். ஸோ தன்னோட உடம்ப வந்து யாரோ இயக்கிட்டு இருக்காங்க அப்படித்தான் இந்த உடம்ப வந்து இருக்கிறது. அதுல வந்து கிட்டத்தட்ட 6-7 take வரைக்கும் என்னன்னாக்க நம்ம நினைச்சது வரல. என்னன்னா பாடி வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கீழே வந்து வரணும், அந்த நேரத்துல வந்து பேக் போர்ஷன் வந்து கால் வந்து போய் மேலே போய் அடிச்சு விடணும் இப்படிதான் தேவை. அதுக்கப்புறம் 7th take என்ன பண்ணோம், காலுக்கு தனி கம்பி, அதுக்கு ஒரு 4 பேர், அதுக்கு சப்போர்ட். இந்த பக்கம் பாடி விழும்போது காலை பிடிச்ச ஒருத்தர் எழுப்பாங்க, என்ன அது ஒரு இம்பேலன்ஸா வர்ற மாதிரி ஒரு ஷார்ட் அது. ஸோ அதை வந்து பண்ணும்போது 19 takes பண்ணப்போ பம் ரொம்ப கிட்டத்தட்ட அதுக்கப்புறமா ஒரு 10 நாள் அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. உடம்ப வந்து ரொம்ப வருத்தின ஒரு விஷயம் அது. ஓகே, அவ வந்து குட், எல்லாம் ப்ரிப்பேர்டா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா சதா வந்து ரெண்டு பேரும் மேல நீங்க சொன்ன அந்த சீன் இருக்கு இல்லையா, அவங்க அப்பா வரும்போது ரெண்டு பேரும் மேல போவாங்க இல்லையா, அது மேல போகும்போது சதாவுக்கு ஹார்னஸ் போட்டு அது ஒர்க் ஆகல. அப்போ ரவி என்ன பண்ணா அவனுக்கு இருக்க ஹார்னஸ்ல அவன் தொங்கிட்டு இருக்காங்க, அந்த தன்னுடைய காலில் வந்து சதா வெயிட்டு தூக்கிட்டு இருந்தாங்க ஃபுல் ஷார்ட்டுமே. அவன் சதா வந்து ஹி வாஸ் கேரிங் சதா ஆன் ஹர் ஆன் ஹிஸ் ஃபீட் டோட்டலி அந்த வெயிட். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவனுக்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் ரஃபான பையன்தான் அவன் தம்பி. அந்த நேரத்தில் அவன் வந்து சதா வந்து கத்த போகும்போது வாயை பொத்துனா பொத்தி கையை திறந்தா வாய் உள்ள வீங்கி போச்சு, முதல்ல முதல் வீங்கி போச்சு உண்மையிலேயே அழுத்துனதுல வச்சுதான் வந்து அடுத்த ஷாட்டுக்கே போனோம். இல்லைன்னா அவன் வந்து அந்த ஆக்சன்ல ரொம்ப இன்வால்வ் ஆகி போய் கட்டாதன் வாயை மூட போய்
ஏதோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி ஆகி அவ பல்லிங்க குத்தி அவளுக்கு சொல்றாங்க அது மாதிரி. அப்புறம்தான் இதுல எல்லாமே கத்துக்கிற விஷயம் தானே அது. சோ லாட் ஆஃப் மெமரிஸ், ஒரு குட் மெமரிஸ். ஆமா, இப்போ ரீமேக்ஸ் அப்படின்றத நீங்க திருப்தியா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் ஆடியன்ஸும் அதை என்ஜாய் பண்ணிருக்காங்க. பட் சில வேற சிலர் இல்ல ஒரு ஒரு தரப்பினர் வந்து இல்ல யாரோ ஒருத்தர் ரேண்டமா வந்து உங்களை அந்த ஒரு விஷயத்த வச்சு பிராண்ட் பண்ணும் போது இதுதான் உங்களோட பொட்டன்ஷியல ஜட்ஜ் பண்ணும் போது அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? கோபம், கோபத்தை வந்து எப்படி பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணீங்க? கோபம் வந்ததா, என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க சார்? அது இருந்துச்சு. அது வந்து என்னன்னா, நாங்க வந்து எல்லா இடத்துலயுமே அந்த ஒரு பிரிவினை, யாரெல்லாம் ஒரு பாகுபாடு, உடவர் கிளைக்கணும், நம்ம நடத்துற விதத்திலேயே வந்து வேற தன்மையா இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனை கூப்பிடும் போது கூட சாதாரண ஹிட் கிடையாது. ஜெயம் எம் குமரன் சம்திங் சம்திங் சந்தோஷ பிரம்மணியம் அது பாட்டுக்கு ஹிட், பாட்டுக்கு அடையாளத்துக்கு ஒரு ஹிட் வந்து நடந்துட்டு இருக்கு. அது வந்து அதுக்கு நம்ம பேர் தகுதியானா, நான் அதை தலைக்கு ஏத்திக்காத வரைக்கும் எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டிக்கு பாதிப்பு கிடையாது. எனக்கு கண்ணாமூச்சி ரேரே கண்டுபிடியாரும் ஒரு பாட்டு அந்த படத்துல இருக்கு. அந்த படத்துடைய செகண்ட் லைன், அந்த பாட்டோட செகண்ட் லைன் என்னன்னா, இது மனிதர்கள் ஆடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போதுன்னு ஒரு வரி வரும் அங்க. இது கிளைமேக்ஸ் அவர முருகன் எலிமெண்ட்டுக்கான லீடு. தாரா, behind a short film contest ஈ வருஷம் உண்டோ? behind a short film contest இந்த வருஷம் கிடையாது. பட் அதுக்கு பதிலா behind its gold movie challenge அப்படிங்கற ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க. மூவி சவாலா? அப்படினா எடுக்கிற ஒரு ஒரு படமும் 65 நிமிஷத்துக்கு மேல கண்டிப்பா இருக்கணுமா? 65 நிமிஷத்துக்கு மேலயா? ஆமாடா, இது ஷார்ட் film இல்ல. இல்ல சரி, அப்படி எடுத்துடா. எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 10 லாக்ஸ், செகண்ட் பிரைஸ் 5 லாக்ஸ், தேர்ட் பிரைஸ் 3 லாக்ஸ். இது மட்டும் இல்ல, இது தவிர ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு சொல்லி 10 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு 2 லாக்ஸ் கேஷ் கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலி 13 அவார்டா? எஸ், 13 பேருக்கு எக்ஸைட்டிங்கான கேஷ் பிரைசஸ் இருக்கு. கிளம்புறியா? எடுக்கிறோம். அவன் எடுக்கிறது இருக்கட்டும், உங்களுக்கு இதை பத்தி மேலும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் வேறு கல்லூரியில் டிரான்ஸ்பர் ஆக வேண்டுமா? மெட்ஜாய் ஓவர்சீஸ் எஜுகேஷனை அணுகுங்கள். உங்க மார்க்கெட்டிங்க்கு நிறைய நம்பர் யூஸ் பண்றீங்களா? ஒரே நம்பர் கிளவுட் ஃபண்ட் யூஸ் பண்ணுங்க, கவலை விடுங்க.